ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பிளாக் தாங்க, ஆனால் வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு இல்லை, பட்டு புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை டெய்லர் கடை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு வேலை புதுசாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அது வந்து எப்படி சொல்ல ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம், விட்டுறலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்த கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள், வேண்டானா விட்டுருங்க. எல்லாத்துக்கும் இது வந்துட்டு முக்கியமா அப்படின்னா இல்லதான், சில பேர்த்துக்கு இது தேவைப்படலாம். ஸோ இது வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு விளாக்ல என்ன அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு நாங்கள் ஈரோடு போயிருந்தோம், அதோட கண்டினியூஸ் இருந்த இது. அதாவது அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஈரோடு போயிட்டு வந்த மெட்டீரியல் துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ யார் யாருக்கு வந்துட்டு நாங்கள் பிளவுஸ் எடுத்திருந்தோமோ, இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு பர்டிகுலராக எடுத்திருந்தோமோ, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யாரோ கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால பாதையிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கம்மியான டைம் தான் இந்த வீடியோ, அதனால பத்தலை, ஸ்பேஸ் பத்தலை, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது நார்மல் ஸ்பீடில் தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் இதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. சரி ஓகே, வேற ஒன்றும் இல்லை, இதை விட்டுறலாம். இப்போ என்ன விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னன்னா, நமக்கு எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கடை வைக்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி டெய்லர், இடையில வந்து ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு ஏதோ சுச்சுவேஷனால் கடை எடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள், ரொம்ப வருஷம் கழித்து இப்போ திரும்ப கடை வைக்கலான்னு இருக்கேங்க, வைக்கலாமா என்னன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வீட்டில் வந்து அம்மா கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டேன், அவங்க வந்து வேண்டாங்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கக்கா. பட் எனக்கு வந்துட்டு திரும்ப தைக்கணும்னு ஆசை. ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு பக்கம், அது செய்யணும்னு இருக்கு, செய்யணுங்கிற இதில் இருக்கேன். இன்னொன்னா எனக்கு கடை வைக்கணும்னு ஆசையாக இருக்குங்கக்கா, என்ன பண்ணுறது? சரி, உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன், எப்போவுமே சப்ஸ்கிரைபர் தான் நான். சரி, அதனால உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நிறைய சொல்கிறீங்களா, அதனால உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சுங்கக்கா, அதனால் வந்துட்டு நான் கூப்பிட்டேங்க்கா டக்குன்னு. சரி கூப்பிட்டு பார்க்கலாம், நீங்கள் எடுப்பீங்களே என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேங்கக்கா அப்படின்னாங்க. அப்புறம் அந்தன்னைக்கு நான் ஏதோ ஊருக்கு போயிருந்தேன், அதனால் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்காக சரின்னு டைம் இருந்துச்சு அப்படின்னு சரி பேசுகிறேன். சரி ஓகேங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டாங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னா கடை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம், விருப்பங்கிறத விட அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் என்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வைக்கலாமா வேண்டானா, வைக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அவங்க வீட்டு சூழ்நிலையில், அவங்க வைக்கிற சூழ்நிலையில் இருக்காங்களா, இல்லை ஏதாவது பொருள் வாங்கணுமா, இல்லை அதுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்படும்ல, அது அவங்கக்கிட்ட இருக்கா, இல்லை வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களால போய் கடையிலையும் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் பிளைண்டாக வந்து பரவாயில்ல வச்சுருங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது வந்து எனக்கு அப்படி தோணலை, எனக்கு அப்படி வந்து ஓகேவா எனக்கு தோணலை. அப்புறம் அவங்கக்கிட்டேயும் நான் அதுதான் சொன்னேன், எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வைங்க, உங்களால் வந்துட்டு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் உங்கள் வீட்டு சூழ்நிலை என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் தான் அதை எப்படி சொல்கிறது, அதை யோசித்து நீங்கள் பண்ணணும். மற்றவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் முடிவு எக்கார்ந்து கொண்டு நீங்கள் தான் எடுக்கணுங்க, மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களே என்ன சொன்னாங்க, சரி வேண்டாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு தானே சொன்னீங்க அப்படிங்கிறப்ப, அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை பற்றின விஷயங்கள் தெரியும், அதனால் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க, அது உங்களால் பண்ண முடியும், அதுக்குண்டால் சூழ்நிலை இருந்தால் கூட நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா பயம், எதுக்கு தேவையில்லாமல், அதுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போனால் கூட பொட்டாட்டு பணம் வந்துடும், சம்பளம் வந்துடும், இதை ஏன் செய்யாட்டி அப்படிங்கிற ஒரு பயம் அவ்வளோதான். இருந்தாலும் கூட அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மேபி உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க, அதை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு, சரி பார்க்குறேங்க்கா எப்படி பண்ணணுமோ அது பண்ணிக்கிறேங்க்கா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்ததில், எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு, யார்ட்டு கேட்குறதுனே தெரியல, குழப்பமாக இருந்துச்சுங்கக்கா, அதனால தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டேன். ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர், கடைன்னு இல்லைங்க, டெய்லர் கடைன்னு இல்லைங்க, எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பக்கம் வேலைக்கு போகிறதா கூட இருக்கட்டும், நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி யோசனை கேட்கணும்னு தோணும். சரி நம்ம இவங்ககிட்ட கேட்கலாமா, அவங்ககிட்ட கேட்கலாமா, இல்லை நம்ம ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது கேட்கலாமா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கலாமா,
கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். கண்டிப்பாக சொல்லுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு பாசிட்டிவாக அவங்க பேசுவாங்க, நம்மளோட சுச்சுவேஷன் தெரியும் அவங்களுக்கு, அவங்க அதை கரெக்டாக சொல்லுவாங்கன்னு தோணுச்சுன்னா மட்டும் வீட்டு கேளுங்க. சும்மா எல்லாத்துக்கிட்டையும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களை பற்றி தெரியாத ஒருத்தர்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிறத முடிவை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, சே நம்மளே செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல, வீட்டு கேட்டு செஞ்சதே இப்படி ஆகிப்போச்சுப்பா அப்படின்னு அவங்கள நம்ம குறை சொல்லுவோம். அதனால் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடிவுகளை நீங்களே எடுக்க பாருங்கள். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை என்ன, வருமானம் என்ன, எந்த மாதிரிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கிறப்ப அடுத்தவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கேட்காதீங்க. கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் இருக்கீங்க, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்கிறேன், எல்லாட்டையும் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த ஊரில் நான் புதுசு, நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன், ஆனாலும் எனக்கு இந்த ஊரை பற்றி கொஞ்சோண்டு தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த ஊரில் கடை வைக்கலாமா, டெய்லர் கடை வச்சா நல்லா ரன் ஆகுமா, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்களா, ஆல்ரெடி நல்லா பெஸ்ட்டாக தைக்கிறவங்க இருக்காங்களா, இல்லை இருந்தாலும் கூட நம்ம வச்சா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்கலாம். அது தப்பில்லை, ஏன்னா அவங்க அந்த ஊர்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் ஓகே இந்த ஊரில் அதெல்லாம் பண்ணலாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படி சொல்லுவாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நான் வைக்கட்டுமா, கடை வைக்கட்டுமா, என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் அது, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும். அப்போ உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும், உங்களால் கடை வச்சா ரன் பண்ண முடியுமா, அந்த வருமானம் கொஞ்ச நாள் லேட்டானா கூட ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அதை அனுசரித்து போய் சரி பண்ணிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வருமானம் இருக்கா, வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, அந்த மாதிரி என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை மற்றவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும். இப்போ நான் அப்படி கேட்டு பண்ணிவிட்டு ஒருவேளை எனக்கு அதில் கொஞ்ச நாள் எனக்கு வந்து வருமானம் வர்றது கம்மியாக இருந்து என்னால் வீட்டு சமாளிக்க முடியல அப்படின்னா, அப்போ நான் அவையிலேயே குறை சொல்ல முடிச்சு, இந்த அக்கா வச்சு கேட்டு நான் பண்ணிதே இப்படி ஆகி போச்சுன்னு அவையிலேயே குறை சொல்ல முடியும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லை. அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு கூட சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இல்லை தெரியலைன்னா கூட ஒரு பெரியவங்க கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, இத்தனை வருஷம் அந்த வயசுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த சில விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கைட் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ 100% அவங்க சொல்கிறத நான் வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பண்ணாதீங்க, சரியா? அது உங்களோட ஓன் டிசிஷனாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களோட முடிவு அது இருக்கவே கூடாது, அது கண்டிப்பாக தப்பாக போய் முடியும். நான் பர்சனலாக அப்படி தான், நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து நிறைய பேத்துட்டு பேசுவேன் நான், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட வகை தான், என்னாலெல்லாம் யார்ட்டையும் பேசாத டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது, அது என்னுடைய கேரக்டரும் இல்லை. நிறைய பேத்துக்கிட்டு பேசுவேன், அதுவும் யார்கிட்டையெல்லாம் பேசணும்னு ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனால் முடிவு எக்காரந்து கொண்டு என்னதாக மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களோட முடிவில் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். அது வந்து தப்பாக போனால் என்ன மாதிரி மனநிலைமை இருக்கோ, நம்மளுக்குள்ளார அந்த உறவு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அது வந்து சூழ்நிலை நம்மளை மாற்றிடும் கண்டிப்பாக. அப்போ அவங்கக்கிட்டே நம்ம போய் சண்டை போடணும், நீ சொல்லி தான் நான் பண்ணினேன் இப்படி ஆகிப்போச்சு, உன் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்டே நம்ம சண்டை போடுவோம். அப்போ அவையே என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறவ எங்கிட்டையே வந்து கேட்டால் நீயே பண்ண வேண்டியதானு அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளார உறவில் விரிசல் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்துட்டு கேட்கறதோட சரி, சஜஷன் கேட்கறதோட சரி, ஆனால் முடிவுகள் வந்து நான் தான் எடுப்பேன், அது என்னுடைய பழக்கம். அதனால நான் மற்றவங்களுக்கு அதை சொல்கிறேன், மெயினாக லேடிஸ்க்கு. ஏன்னா நிறைய நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவோம், ஜென்ஸை விட நாம் வந்து ரொம்ப சீக்கிரம் எமோஷனல் ஆயிடுவோம். அதனால சீக்கிரம் சீக்கிரம் முடிவெடுத்துருவோம், அவசரப்பட்டு முடிவெடுத்துருவோம், அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளை யோசிக்க மாட்டோம் சம்டைம். அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் அந்த விளைவுகளை வந்து சந்திக்கிறப்ப ரொம்ப டவுன் ஆயிடுவோம், அதை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப டவுன் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட அதாவது லேடிஸோட மெயின் வீக்கே அதுதான். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு லேடிஸாக இருக்கிற நம்ம ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ முதல்ல உங்களை நீங்கள் நம்புறீங்களான்னு பாருங்கள். என்னால் முடியும், என்னால் வந்து எந்த துணி கொடுத்தாலும் தைக்க முடியும், இல்லை இந்த வேலைக்கு போனால் என்னால் வீட்டு வேலையும் சமாளிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த டைமுக்கு வந்து திரும்ப என்னால் வீட்டு வேலைகளை சமாளிச்சுக்க முடியும், குழந்தைங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பணும். அதே மாதிரி ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கஸ்டமர் வந்தால் இப்படியெல்லாம் வந்து சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் இந்த மாதிரி
ஏதாவது குறையா சொல்றதோ இல்லை நெகட்டிவா பேசுறதோ எது வேணாலும் நடக்கும். அதையெல்லாம் நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியுமா? நம்ம சீக்கிரம் வந்து எமோஷனல் ஆகி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட மாட்டோம்ல, நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா அப்படிங்கறத நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் முடிவெடுக்கணும். எக்கார்ந்து கொண்டு முடிவுகளை மத்தவங்ககிட்ட கொடுக்காதீங்க. அது சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, அது அவங்க வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ற மாதிரி ஆயிரும். அதாவது அவங்களோட எல்லா அவங்களோட முடிவை கேட்டுதான் நம்ம செய்யறோங்கிறப்ப அவங்க நம்மளை வந்து சில விஷயங்களை திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நீ அப்படி பண்ணி, இல்லை நீ இப்படி பண்ணி, இதுதான் கரெக்டாக இருக்கும், நான் சொல்றதை கேட்டாதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்மளையும் அவங்க ஆதிக்கம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சீக்கிரமாக அது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது பிடிக்காதுல்ல. எனக்குலாம் அப்படி என்னையெல்லாம் யாராவது நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற மாதிரி சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இது என் லைஃப், நான் தான் வாழணும், நீ சொல்றது என்னால் கேட்க முடியாது. நான் கேட்குறேன், தேவைன்னா எடுத்துக்கிறேன், தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். அதுக்காக நீ என்னை கம்பல் பண்ணக்கூடாது. அது என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் இப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களால் கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, என்னால் இதை முடியாது, கொஞ்சம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆகிறேன், அதுக்கப்புறம் நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அந்த வேலையை செய்யாதீங்க. உங்களை வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கோ, ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அந்த வேலையில். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொழில் ஆரம்பித்தாலும் சரி, எதுனாலும் சரி, இப்போது தொழில் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் சக்ஸஸாக கொண்டு போகிறாங்களான்னா இல்லை தான். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் ரீசன், அவங்க வந்து அவங்கள நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்காம, அந்த தொழிலை பற்றின நல்ல நாலேஜ் இல்லாமல் டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி மற்றவங்களோட இதை கேட்டோ இல்லை இவங்களாவே டக்குன்னு முடிவு பண்ணி அதுக்குள்ளே இறங்கிடுறது தான். அதுக்கப்புறம் வர விளைவுகளை சந்திக்கிறப்ப அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட முடிவுகளில் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். சரி ஓகே, அவ்வளோதான். இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமானா இருக்கவே இருக்காது, சில பேர்த்துக்கு யூஸ் ஆகலாம். அதுவும் லேடிஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான், நானும் ஈவன் அப்படி தாங்க, என்னமோ பேசுகிறோம் ஆனாலும் நிறைய தடவை நான் ரொம்ப டவுன் ஆயிடுவேன், ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவேன், எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புவேன், நிறைய பேர்த்துட்டு புலம்புவேன். அது கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் நானே யோசிப்பேன், ஐயோ நம்ம இவ்வளோலாம் பேசுகிறோம், அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிருமோ, என்ன தக்கா எப்போ பாரு இப்படி ஏதாவது ஒன்று புலம்பிகிட்டே இருக்காங்கன்னு, பிடிக்காம போயிருமோ அப்படியும் தோணும். ஆனாலும் என் மனசு கேட்காது, யாராவது நமக்கு தெரியல சில பேர்த்துட்டு சொன்ன மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேர்த்துட்டு புலம்புவேன். நானும் அவ்வளோ வீக்கான ஆள் தான், அவ்வளோலாம் ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. ஸோ நம்மள நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளையோ இல்லை உங்களோட தொழிலையோ உங்களோட முடிவில் எடுங்க. வீட்டில் க்ளோஸாக இருக்கிற ஹஸ்பண்ட், அம்மா, இல்லை குழந்தைங்க மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட, இவங்கக்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக முடிவெடுக்கலாம். ஆனால் முடிவுகள் நீங்கள் தான் எடுக்கணும், அதில் வர என்ன நடந்தாலும் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னை கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ கால தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.